ஹே கைஸ் வணக்கம் வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்ட பாடி லாங்குவேஜ் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பாடி லாங்குவேஜ் ஏதோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறவங்க மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் அவங்களுக்கு ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆக மட்டும் தேவைப்படக்கூடிய ஒன்னா நினைச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு எதனால தப்புன்னு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே நல்லா தெரிய வரும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாதவங்களும் இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம டே டு டே லைஃப்ல இந்த பாடி லாங்குவேஜ் அப்ளை பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பாடி லாங்குவேஜ் சரியா அமைஞ்சிருக்கும் அதனாலயே அந்த பையன் அல்லது பொண்ணு நம்மளை விட ஒரு படி மேல இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளேயே பேசிக்கும் போது ஒரு நல்ல அட்டென்ஷன் வாங்குவாங்க நீங்களும் மத்தவங்க கிட்ட பேசும்போதும் நம்ம பாடி அண்ட் பாடி பார்ட்ஸை எப்படி சரியா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ஒரு டேலண்டடான ஸ்மார்ட்டான பையனா அல்லது பொண்ணா மாறிட முடியும் வாங்க அதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க அண்ட் என் கூட பர்சனலா பேச அண்ட் நம்ம சேனல் மெம்பர்ஸ் கூட பேச ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு எதுக்கு பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஏதோ ஆடம்பரமா நகை போடுறது மாதிரி இல்லைங்க நம்ம மானத்தை காக்க உடை போடுற மாதிரி ஆப்போசிட் பர்சன் நம்மளை பார்க்கும் போதோ ஃபர்ஸ்ட் டைம்லயே நம்மளை பத்தி ஒரு நல்ல அப்ரோச்சை கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த பாடி லாங்குவேஜ் இந்த பாடி லாங்குவேஜுக்கு அதிகமான பவர் இருக்கு யாருமே மதிக்காத உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹை கிளாஸ் ட்ரெஸ் பண்ணி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு கையில ஒரு ஐபோன் கொடுத்தா நீங்களே அந்த நண்பரை இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவீங்க அதே மாதிரி தான் இந்த பாடி லாங்குவேஜ் கத்துக்கிட்ட பின்னாடி உங்க லுக்கே மாற போகுது ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒரு சொங்கி மாதிரி ஒருத்த வந்து தலையை சுரிஞ்சுகிட்டே மணி எத்தனைன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல இன்ட்ரஸ்டே இருக்காது அல்லது ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்லிடுவீங்க இதே ஒருத்தர் ரொம்ப டீசெண்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு டக்குன்னு உங்க பக்கம் வந்து உங்க கண்ணை நேரா பார்த்து போல்டா அதே நேரம் ரெஸ்பெக்டா மணி கேட்டா நீங்க டைம் கூட சாரும் சேர்த்து சொல்லுவீங்க காரணம் என்ன தெரியுமா வேற ஒண்ணுமே கிடையாது அந்த செகண்ட் பர்சனோட பாடி லாங்குவேஜ் தான் ஓகே இந்த இன்ட்ரோ போதும் நினைக்கிறேன் ஒரு லைக் போட்டுட்டு வாங்க பாயிண்ட்ஸ் குள்ள போயிடலாம் நம்ம பண்ணக்கூடிய தப்பான பாடி லாங்குவேஜ் உடல் மொழிகள் பத்தி முதல்ல பார்த்தறலாம் நம்பர் 1 அவாய்டிங் ஐ கான்டாக்ட் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அது யாரா வேணாலும் இருக்கலாம் இன்டர்வியூவரா இருக்கலாம் மளிகை கடைக்காரரா இருக்கலாம் பஸ் கண்டக்டரா இருக்கலாம் எல்லார்ட்டையுமே அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க இத பத்தி நான் ரொம்ப டீடைலா சொல்ல போறது கிடையாது ஏன்னா இத பத்தி 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு டீடைலான வீடியோ நம்ம சேனல்லயே போட்டுறோம் அத பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க அந்த வீடியோ மூலமா ஐ கான்டாக்ட் பத்தி தெரிஞ்சிட்டதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க சோ யார்கிட்ட நீங்க பேசினாலும் சரி அவங்க கண்ணை பார்த்து போல்டா பேசுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பணிவா பேசும்போதும் சரி கோபமா பேசும்போதும் சரி சந்தோஷமா பேசும்போதும் சரி பேசக்கூடிய நபரோட கண்ணை பார்த்து பேசுங்க நிறைய பேர் தப்பு பண்ணன மாதிரி தலையை கீழே போட்டு பேசுறதன் மூலமா நீங்க ஒரு வீக் பர்சன் நினைச்சுக்குவாங்க அடுத்து நம்பர் 2 டச்சிங் யுவர் ஃபேஸ் எப்பவுமே நீங்க ஒருத்தர் கூட பேசும்போது உங்க கண்ணை காதை மூக்கை நெத்திய தொடவோ தடவவோ கிள்ளவோ கூடாது உங்க மூஞ்சில இருக்க எல்லா பார்ட்ஸும் பத்திரமா தான் இருக்கு நீங்க அதுகளை தொடாம பேசுங்க நீங்க பேசிட்டு இருக்கும் போது நெத்திய தடவும் போது நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அல்லது போல்டா இல்லாம ஏதோ எக்ஸ்கியூஸ் கேட்க போறீங்கன்னு நினைக்க வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நீங்க மூக்கை சுத்தம் பண்றது கண்ணை சுத்தம் பண்றது முற்றிலும் தவிர்த்திடுங்க இப்படி ஒருத்தர் உங்க கூட பேசும்போது பண்ணுனா உங்களுக்கே நல்லா இருக்காது சோ நீங்க பேச போறதுக்கு முன்னாடி அப்படி சுத்தம் பண்ணிடுங்க சோ நீங்களும் அதை மத்தவங்க கிட்ட பேசும்போது கடைபிடிங்க ரொம்ப அரிப்பா இருந்துச்சுன்னா ஒரு முறை எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு திரும்பி சொரிஞ்சுக்கலாம் ஆனா அது கூட நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்க முடிய வாடுறது தாடிய தடவுறது மீசையை கூர்மையாக்குறது கண்ணை கசக்கிறது இது எல்லாமே நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸை கொடுக்கும் சோ முடிஞ்சவரை இதெல்லாமே மத்தவங்க கிட்ட பேசும்போது தவிர்த்திடுங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர மத்த எல்லார்ட்டையுமே இதை ஃபாலோ பண்ணுங்க உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும் அடுத்து நம்பர் 3 கிராசிங் ஹேண்ட்ஸ் ஆன் செஸ்ட் கை கட்டி நிக்கிறது அல்லது உங்க கையை கிராஸ் பண்ணி உங்க மார்பு பகுதியை கிராஸ் பண்ணி நிக்கிறது உட்கார்றத தவிர்த்திடுங்க இது ஏதோ தப்பு பண்ணின மாதிரி இருக்கும் ஒரு காலத்துல கையை கட்டி இப்படி நிக்கிறது நம்ம பணிவா இருக்கிறத காட்டுச்சு ஆனா இப்ப அப்படி கிடையாது அண்ட் இது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சில இடங்கள்ல திமிரா ஓவர் தலைக்கணத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல போல்டா இல்லாம பயந்து நிக்கிற மாதிரி இருக்கும் சோ முடிஞ்ச அளவு நீங்க எங்க இருந்தாலும் சரி இப்படி கை கட்டுறதை தவிர்த்துடுங்க முக்கியமா கையை கிராஸ் ஆக்கட்டுறத முற்றிலும் தவிர்த்துடுங்க இது ஒரு ஆணுக்கான கம்பீரத்தவே குறைச்சிடும் உங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை இது கொடுத்துரும் அடுத்து நம்பர் 4 நெயில்ஸ் பைட்டிங் இருக்க பாடி லாங்குவேஜ்லயே ரொம்ப ரொம்ப மோசமானது அண்ட் ரொம்ப அசிங்கமானதும் இதுதான் ஒரு முக்கியமான வேலை செய்யும் போதும் சரி அல்லது யாராச்சும் கூட பேசிட்டு இருக்கும் போதும் சரி அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலோ அல்லது பயம் வந்துட்டாலோ நகத்தை கடிக்க ஆரம்பிப்போம் இந்த எக்ஸாம் எண்ட் ஆகக்கூடிய அந்த டைம்ல எல்லாம் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம் நகத்தோட நிப்பாட்டுறது இல்லாம லிப்ஸை கடிக்கிறது அதே மாதிரி வாய்க்குள்ள கடவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சதையை கடிக்கிறது ரொம்பவே தவறு இது நீங்க ரொம்ப பயப்படும் போது அல்லது அசௌகரியமான டைம்ல இப்படி நடக்கும் இப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல பண்ணிட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் போல்டா போஸ்ட் கொடுத்து நின்னாலும் சரி வேஸ்ட் நம்ம வளர்ந்த பசங்க பொண்ணுங்க 20 அல்லது 25 வயசு பையன் நகம் குறிக்கிறது ரொம்பவே தவறு சில பேருக்கு இது ஒரு ஹேபிட்டா கூட இருக்கும்
இருக்கும். சில பேர் நகத்தை குறிச்சு சாப்பிட்டுருவாங்க. இதை மாத்திக்க நீங்க ரெகுலரா நகத்தை கட் பண்ணுங்க. நகம் கடிக்க கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நகம் குறிக்கும் போது நீங்க பார்த்தா கூட நமக்கு அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் திங்கிங் வராது. ரொம்பவே சென்சிட்டிவான வீக்கான ஷையான பர்சன்ஸ் தான் நகத்தை குறிப்பாங்க. சோ நீங்க இந்த பழக்கத்திலிருந்து இப்பவே வெளியில வந்துருங்க. அடுத்து நம்பர் 5, பிளேயிங் வித் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது கையில இருக்க ஏதோ ஒன்னு சுத்துறது, பேனாவை டொக் டொக்னு பண்றது, டேபிள சுரன்றது, தாளம் போடுறது, அல்லது பட்டனை பிடிச்சு சுத்துறது, வாட்சை தடவிட்டு இருக்கிறது, கால்ல வட்டம் போடுறது, ஏன் இன்னும் சில பேர் கால்ல தாளம் கூட போடுவாங்க. இப்படி பண்ற எல்லாமே சைல்டிஷ் பிஹேவியர்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கூடவே நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். முடிஞ்ச அளவு உங்க கையை அந்த காலை அமைதியா வச்சிருங்க. உங்களுக்கே தெரியாம சில நேரம் நம்ம ஒரு ரிதம்ல தட்ட ஆரம்பிப்போம், அதை நம்ம உணரவே மாட்டோம். இப்படி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பண்றது கூட நீங்க பண்ணவே கூடாது. இது உங்களை பத்தின ஒரு எண்ணத்தை கெடுத்து உங்க இமேஜை குறைச்சிரும். அவங்க உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களை சைல்டிஷா பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்து பேச மாட்டாங்க. சோ இந்த கேரக்டர்ஸை உடனே மாத்திக்கோங்க. இப்போ நாம பார்த்த இந்த 5 பிஹேவியர்ஸுமே நெகட்டிவானது. இதை நம்ம பண்ணாம இருக்க கத்துக்கணும். இன்டர்வியூ, பிசினஸ் மீட்டிங், ஆபீஷியல் மீட்டிங் அல்லது ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசும்போது இதை தவறாம கடைபிடிங்க. இனி நாம பார்க்க போற இந்த 5 பாசிட்டிவான பிஹேவியர்ஸ், இந்த பாடி லாங்குவேஜ் உங்களை ஒரு போல்டான பர்சனா காட்டும். நம்பர் 1, ப்ராப்பர் பொசிஷன். இதுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. உங்களை ஒரு போல்டான நபரா காட்டுறதே உங்க பொசிஷன் தான். எப்பவுமே நிமிர்ந்து நில்லுங்க, நிமிர்ந்து நடங்க, நிமிர்ந்து நேரா உட்காருங்க. இது பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பாரதியார் சொன்ன மாதிரி பெண்களும் கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணணும். கூனி குறுகி வாழ்ந்த காலம்லாம் போயாச்சு, இனியாச்சும் அதை மனசுல வச்சு நிமிர்ந்து நில்லுங்க. நீங்க நடக்கிற ஸ்டைல கொஞ்சம் கம்பீரமா போல்டா மாத்துங்க. படத்துல எத்தனை ஆக்டர்ஸ பார்த்து என்னென்னமோ கத்துருப்போம், ஆனா இந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் கத்துருக்கவே மாட்டோம். சோ இனிமே நீங்க கம்பீரமா இருக்க கத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 2, ஹேண்ட்ஷேக். கை கொடுக்கறதுல என்ன பாடி லாங்குவேஜ்னு நினைச்சிட வேணாம். உங்களை ஜட்ஜ் பண்ண கூட கை கொடுக்கலாம். முக்கியமான நபர்கள்னு இல்ல, யார்கிட்ட கை கொடுத்தாலும் கொஞ்சம் ஸ்பீடா அதுக்குன்னு சடக்குன்னு நீட்டிட வேணாம். நீங்களும் கை கொடுக்க எதிர்பார்த்த வேகத்தோட கொடுங்க. கை கொடுக்கறத பத்தியே ஒரு ஃபுல் வீடியோ கூட போடலாம், அதுல அவ்வளோ இருக்கு. எப்பவுமே சொங்கி மாதிரி கையை நீட்டாம ஆக்டிவா கொடுத்து நல்ல ஹோல்டு பண்ணி ஒரு குட்டி ஷேக் கொடுங்க. கையை கொடுக்கறது எப்பவுமே ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்ட இருக்கிறத உறுதிப்படுத்திடும். சோ அவங்க ஓரளவு அவங்க கையை தளர்த்தும் வர வெயிட் பண்ணி நீங்களும் விடுங்க. அதே மாதிரி ரொம்ப அழுத்துறது அல்லது ஒரு ஃபீலே இல்லாம கொடுக்கறதும் ரொம்பவே தப்பு. நீங்க சொல்லாமலே உங்க ஒரு ஹேண்ட் ஷேக் உங்களை பத்தின நிறைய விஷயங்களை சொல்லிடும். சோ ஒரு ரேப்போட கொடுங்க. அடுத்து நம்பர் 3, மிரரிங். நீங்க ஒரு இன்டர்வியூ அல்லது முக்கியமான நபர் கூட பேசும்போது முடிஞ்ச வர அவரை மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்குன்னு அவரை மிமிக் பண்ணிட வேணாம், ஆனா சிலதை ஃபாலோ பண்ணுங்க. அவரை மாதிரியே உட்கார்றது, அவரோட டோன்லயே பேசுறது, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல பேசுறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இப்படி பண்றதுனால நீங்க அவருக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல போறீங்க, கூடவே நீங்க ஒரே வேவ்லென்த்ல இருக்கீங்கன்னு காட்டும். அடுத்து நம்பர் 4, ஸ்மைலிங். சிரிப்பு, புன்னகை, நக்கல் சிரிப்பு, ஏளன சிரிப்பு, புன்முறுவல், கள்ள சிரிப்பு, இப்படி நிறைய இருக்குங்க. நீங்க இது கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தரை பார்த்த உடனே மெல்ல சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு புன்னகை மட்டும் செய்யுங்க, அது ரொம்பவே முக்கியம். உங்களை பார்த்த உடனே உங்க மேல ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை அந்த ஒரு சின்ன புன்னகை கொடுத்துடும். அதே மாதிரி சிரிச்ச முகத்தோட புன்னகை ததும்பு முகத்துடன் 50% நேரமாவது இருங்க. ரொம்ப சீரியஸான மேட்டர் பேசும்போது சிரிக்கிறது தப்பு, ஈவன் புன்னகை கூட அந்த நேரத்துல தப்பான ஒன்னா தான் பார்க்கப்படுது. சோ இதுல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். சிரிக்காம உம்மனு உட்கார்ந்துட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கு மிகச்சரியா பதில சொன்னாலும் உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரவே வராது. அடுத்து நம்பர் 5, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்னா சிவாஜி கணேசன் லெவலுக்கு வேஷம் போடலாம் வேணாம், பேசிக்கான ஒரு 4 எக்ஸ்பிரஷன்ஸை பேசும்போது கொடுக்க மறக்கவே வேண்டாம். வருத்தமான ஒன்ன பகிரும் போது உங்க முகம் உங்க வாய்ஸ்ல வருத்தம் இருக்கணும். அதே மாதிரி தான் மகிழ்ச்சியான ஒன்ன சொல்லும் போதும் கேட்கும் போதும் சரி, அந்த நேரத்துல எலவு வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தா உங்க மேல எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். சோ இடத்துக்கு தகுந்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்க பழகுங்க. பெரும்பாலான நேரங்கள்ல ஸ்மைலிங் ஃபேஸ்லயே இருங்க. புதிய நபர்களை பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட அணுகுங்க. அவங்க ஞாபகத்துல உங்க சிரிச்ச முகம் மொத தடவையே பதிஞ்சிடற மாதிரி சிரிங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமா நம்மள அடுத்தவங்கள்ட்ட எப்படி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலாம்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இந்த டாபிக் கீழேயே பார்க்க வேண்டியிருக்கு. சோ இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து பார்ட் 2, பார்ட் 3 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த வீடியோல நம்ம பண்ணக்கூடாதவைகளான நம்பர் 1, அவாய்டிங் ஐ கான்டாக்ட், நம்பர் 2, டச்சிங் யுவர் ஃபேஸ், நம்பர் 3, கிராசிங் ஹேண்ட்ஸ் ஆன் செஸ்ட், நம்பர் 4, நெயில்ஸ் பைட்டிங், நம்பர் 5,
பிளேயிங் வித் ஆப்ஜெக்ட் அண்ட் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய பாடி லாங்குவேஜஸ் ஆன நம்பர் 1 ப்ராப்பர் பொசிஷன், நம்பர் 2 ஹேண்ட்ஷேக், நம்பர் 3 மிரரிங், நம்பர் 4 ஸ்மைலிங், நம்பர் 5 ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாம் பத்தி தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்துங்க. இந்த வீடியோ ஸ்கூல் காலேஜ் பசங்க பொண்ணுகளுக்கு மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம். நன்றி.